Hello friends, welcome to Multi HK channel. போன வீடியோல எப்படி at a time க்கு எல்லா ஃபைலும் ஓபன் பண்றது HTML எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி at a time க்கு உள்ள இருக்கிற எனக்கு தேவையில்லாத ஃபோல்டர டெலீட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாமா? So max ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்ட அதுக்குள்ள போறேன். So உள்ள பாத்தீங்கன்னா எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. எனக்கு PDF மட்டும்தான் வேணும், டாக் எக்ஸ் ஃபைல் வேண்டாம். அதே மாதிரி நிறைய லெசன் பிளான்லாம் வச்சுருக்கேன், டாக் எக்ஸ் ஃபைல் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு எந்த ஃபைல் டைப் வேணுமோ அந்த ஃபைல் டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு டாக் எக்ஸ் ஃபைலை தேவையில்லை. ஸோ அதை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது? யூசிங் பேட் ஃபைல் வச்சு. ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த மேக்ஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டெலீட் பண்ணும், அதனால் உள்ளேயே அந்த பேட் ஃபைல் போட்டிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வித் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய கோடிங். நீங்கள் என்ன பண்ண, உங்களுடைய பார்த்து எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா? எந்த பார்த்தீங்கன்னா ஹெச்சில் இது போய் கிளிக் பண்ணாவே என்னுடைய பார்த்து வந்துடும். அதை எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பார்த்து என்னவோ அதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்க, அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, மற்ற எதுவுமே மாற்ற வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த இடத்துல டெலீட் பண்ணும், மேக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லாமே டெலீட் பண்ணும், அதனால் இங்கேயே அந்த பேட் ஃபைலை சேவ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த டெலிட் ஆல் ஃபைல்ஸ் பேட்டன் வச்சுருக்கு இல்லையா, நீங்கள் பேர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அந்த பேட் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்களா, ஆல் டாக் ஃபைல்ஸ் ஹவ் பீன் டெலிட்டட் இன் த ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டோம். உள்ளே போய் பார்க்கலாமா? இல்லை பார்த்தீங்களா, வேர்ட் டாக்குமெண்ட்டே இல்லை. வேறு ஏதாவது சும்மா ரேண்டமாக செக் பண்ணி பார்ப்போம். இதிலும் பார்த்தீங்களா இல்லை. எனக்கு இந்த பேட் ஃபைல்லையே டாக் எக்ஸ் இங்கே டைப் இருக்கு இல்லையா, எனக்கு டாக் எக்ஸ் வேண்டாம். வேறு என்ன டெலி பண்ணலாம், PDF வேணும். ஸோ அதனால் PDFன்னு சொல்லி போட்டுக்கலாமா? சும்மா உங்களுக்கு ரஃப் காட்டுறேன், PDFன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மேக்ஸ் ஃபோல்டரில் தானே இருக்குது மேக்ஸ் அண்ட, அதனால் அந்த பேட் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுறேன். அதை சொல்லிட்டு பாருங்கள், ஆல் அந்த இடத்துல டாக்குன்ற நான் பேர் மாற்றலை, அதனால் டாக்குன்னே சொல்லுது. அந்த PDF ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கா பார்க்கலாமா? என்ட்ரு கொடுத்துருங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா PDF ஃபைலே இல்லை. இன்னொரு லெசன் பிளான் ஏதாவது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கேயும் பார்த்தீங்களா PDF ஃபைலே இல்லை. ஆனால் ஏன் இந்த ஒரு டாக் ஃபைல் இருக்குது? முன்னாடி கொடுத்தது பார்த்தீங்கன்னா நான் DOCX டாக் கெக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன், அதனால தான் இந்த DOC ஃபைலை டெலீட் பண்ணலை. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அங்கே ஷோ பண்ணுறது. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுறது, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு DOC ஃபைலும் டெலீட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம், ஏன்னா அந்த ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ டாக்கும் கொடுத்துட்டோம். நான் இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு டெலிட்டு அந்த பேட் ஃபைலை ரன் பண்ணுறேன். பண்ணியாச்சு, என்ட்ரு கொடுத்துட்டேன். கிளாஸ் 1 டேர்ம் 1 லெசன் 3ல தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா அந்த டாக் ஃபைலும் இல்லை. இந்த ஃபைல் என்னது, பேக் ஃபைலும் எனக்கு போயிடணும். அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த இடத்துல போயிட்டு BAK கொடுத்துறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்துறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணியாச்சு. சும்மா ப்ரெஸ் ஏதாவது ஒரு கீ கொடுத்துருங்க, என்ட்ரு கொடுக்குறேன் நான். இப்போ மேக்ஸில் டேர்ம் 1ல கிளாஸ் 1 டேர்ம் 3ல போய் பார்த்தேன். இங்கே பார்த்துங்க பேக் ஃபெயிலே காணும். வேறு எங்கேயாவது பேக் ஃபெயில் இருந்திருந்தாலும் எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த பேட் ஃபைலை யூஸ் பண்ணி ஈஸியாக அட் அ டைம்க்கு உங்களுக்கு எந்த டைப் எந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனான ஃபைல் தேவையில்லையோ அதை ஈஸியாக நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.